லக்ரம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் அனிதா ராதாகிருஷ்ணன், மீன்வளத்துறை அமைச்சர். இவர் மீன்வளத்துறை அமைச்சர் சம்பந்தமா எந்தெந்த மாவட்டத்துக்கு கலாய் வகுப்பு இருக்காரு, எந்தெந்த மாவட்டத்தில் வளர்ச்சி சம்பந்தமா ஏதாவது செஞ்சிருக்காருன்னா ஒண்ணுமே கிடையாது. செஞ்சிருக்காருன்னு அறிவிப்பு விடுவாங்க. ஒவ்வொரு ஊராட்சிக்கும் ஒரு மீன் பண்ணை திட்டம் கொண்டு வரணும். ஆந்திராவிலிருந்து விஷத்தன்மை கொண்ட மீன் வருது, கிராமின் மாதிரி ஒரு மீன் வருது, அதை வாங்கி சாப்பிட்டா உடம்புக்கு கெடுதல்னு எத்தனையோ விழிப்புணர்வு செய்திகள் எல்லாருமே போட்டுக்கிட்டு வந்தாலும் அதெல்லாம் யாரும் எதுவும் பார்க்கறதில்ல. தமிழ்நாட்டு பாரம்பரிய மீன் கெண்ட மீனுக்கு சுவையான மீன் இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது. ஐயர் மீன் சாப்பிட்றீங்களா? நாங்கள்லாம் சின்ன பிள்ளையில பானபரி கட்டை போட்டு அதை பிடிச்சி கொண்டாந்து அதெல்லாம் வந்து நறுக்கியோ மீன் முள் எடுத்தோ குடல் எடுத்தோ அதெல்லாம் செய்ய வேண்டியதில்லை. அலசிட்டு அப்படியே தூக்கி குழம்புல போட்டு வச்சா அவ்வளோ டேஸ்டாக இருக்கும். ஐயர் மீனுக்கு சுவையான மீன் இந்த உலகத்தில் எந்த மீனுமே கிடையாது. அதுக்கு அடுத்து வந்து கெண்ட மீன் சொல்லுவாங்க, கெளுத்தி மீன் சொல்லுவாங்க, குறவ மீன் சொல்லுவாங்க, விரா மீன் சொல்லுவாங்க. இதை தாண்டி சுவையாக இருக்கும்னா அது அடுத்து கடல் மீன். ஆக இந்த மீன் வகைகள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அழிந்து வருகிறது. இது பற்றி அனிதா ராதாகிருஷ்ணன் அமைச்சர்களுக்கு எந்த விதமான அக்கறையும் இல்லை. சரி, தமிழ்நாடு முழுவதுமாக மீன் பண்ணை குட்டைன்னு சொல்லி அதுக்கு லோன் கொடுக்குறாங்க, மீன் பண்ணை கட்டுறாங்க. ஆனால் அங்கே வந்து நடக்கல. ஒரு அமைச்சர் பதவி கொடுக்கறீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு ஒரு அமைச்சர் பதவி, அவ்வளவுதான். ஒரு வருஷத்துக்கு தானே அமைச்சர் பதவி. அப்படி கொடுத்தா பயந்துகிட்டு வேலை பார்ப்பாங்க. நேர்மையா நம்ம வேலை பார்க்கணும், மக்கள்கிட்ட நல்ல பேர் வாங்கணும்னு நினைப்பாங்க. எந்த அமைச்சரும் அப்படி நேர்மையாக வேலை பார்க்கறது மாதிரி திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் தெரியல. திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் நேர்மையாக செயல்படணும்னு நினைக்கிற எம்எல்ஏவுக்கு நீங்கள் அமைச்சர் பதவி கொடு. நேர்மைங்கிறத தாண்டி ஒரு சில கமிஷன் போக்குவரத்துலாம் இருக்கு இல்லையா, போயிட்டு போ, நீயும் பிழைச்சிட்டுப்பா அப்படின்னு நாலு பேத்துக்கு உதவி செய்யக்கூடிய எண்ணங்கள் உள்ளவங்களுக்கு இங்கே அமைச்சர் பதவி இல்லை. எங்கள் அண்ணன் சவுந்தர பாண்டியன் நாலு தடவை ஜெயிச்சுட்டு உட்காந்துருக்காரு, எந்த முக்கியத்துவமும் இல்லை. அவர்கள்லாம் மீன்வளத்துறையை கொடுத்தா இறங்கி வேலை பார்ப்பார் மனுஷன். உண்மையாகவே அவர்லாம் நீங்கள் என்ன எதுவும் டிஸ் பண்ணி பேச அது மாதிரிலாம் பேசலாங்க. நல்ல மனிதர், அதனால தானே அவர் ஜெயிச்சிருக்காரு, நாலு தடவை ஜெயிச்சிருக்காரு. எல்லா அரசியலை பற்றி நம்ம பேசணும்னா சவுந்தர பாண்டியில் பேசாமல் இருக்க மாட்டேன். என்ன நீ எப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னோம்னா கூட ஆட விடுப்பா அப்படின் பாரு. எதிர்த்து எதுவுமே யாரையும் அதிர்ந்து ஒரு வார்த்தை பேச மாட்டார். நல்ல மனுஷன், அதனால தான் அவருக்கு அமைச்சர் பதவி கொடுக்கல. முத்துராஜா அவருக்கு அமைச்சர் பதவி கிடைச்சிருக்கணும், ஒரு டாக்டர். அவருக்கு தான் சுகாதாரத்துறை கிடைச்சிருக்கும் அப்படின்னு நினச்சேன், கிடைக்கல. ஸ்ரீரங்கம் நட்சத்திர தொகுதி அங்கே கிடைக்கணும்னு நினச்சோம், அங்கேயும் கிடைக்கல. குறுநில மன்னர்கள் போல எல்லா அமைச்சர்களும் ஆதிக்கம் செலுத்தி இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தில். உண்மையாகவே திமுகவுக்கு இதுதான் கடைசி ஆட்சின்னு மக்கள் பேசிக்கிறாங்க, நம்ம சொல்லலை. உண்மையாகவே நீங்கள் நல்லாட்சி பண்ணுறா இருந்தால் அமைச்சர் பதவி இந்த ரெண்டு ரெண்டு அமைச்சர்லாம் இருக்கல அதெல்லாம் தூக்கி வேறு வேறு ஆளுக்கு கொடுங்க. திருவையாருக்கு ஒன்று கொடுங்க, ஸ்ரீரங்கத்துக்கு ஒன்று கொடுங்க, லால்குடிக்கு ஒன்று கொடுங்க, புதுக்கோட்டைக்கு ஒன்று கொடுங்க, அமைச்சர் பதவி கொடுங்க. ஆகையினால இந்த அமைச்சர்கள் எல்லாமே குறுநில மன்னர்களாக செயல்படுறாங்க, குறுநில மன்னர்களாக செயல்படுறாங்கன்னு நம்ம தொடர்ந்து சொல்லிட்டு வர்றோம். அதுக்கான காரணம் அனிதா ராதாகிருஷ்ணன் மீன்வளத்துறை அமைச்சராக இருந்து தூத்துக்குடியை தாண்டி வேற மாவட்டத்தில் புதுக்கோட்டை மாவட்டத்துக்குலாம் அவர் எந்த கலாய்வுக்கு வந்ததா தெரியும். நாங்கள்லாம் மன்னச்சனூர் சட்டமன்ற தொகுதியில் இருக்கோம். இங்கெல்லாம் எந்த மீன் பண்ணையுமே வச்சு அந்த மீன்வளத்துறையை வளர்ச்சி நிலைக்கு கொண்டு வந்ததா சரித்திரமே இல்லை திமுக ஆட்சியில். அதிமுக ஆட்சியிலையும் சரிய ஜெயக்குமார் அந்த ஒரு மாவட்டத்தை தாண்டி வேற மாவட்டத்துக்கு திருச்சியில் ஜெயிலுக்கு வரும்போது விசாரணை கையெழுத்து போட வரும்போது தான் வந்து சகல வசதிகளோடு அசைவம் சாப்பிட்டு போனார். ஒரு நாள் கூட அசைவம் இல்லாமல் கடுமையாக சாப்பிட்டு போனார். அதுக்கு எல்லா உதவியும் செஞ்சு கொடுத்தது முன்னாள் அமைச்சர் வெள்ளமணி நடராஜன். ஆனால் இப்போ அவங்க வந்து ஓபிஎஸ் அணியில் இருக்காங்க, அது வேற கதை. இந்த திமுக ஆட்சியில் இந்த மீன்வளத்துறை எந்த வகையிலையும் வளர்ச்சி அடையாமல் ரொம்ப மிக மிக பின்தங்கி இருக்கு. எப்படி வேளாண்மை துறையில் இந்த அட்மா திட்டத்தின் மூலமாகவும் வேளாண்மை விரிவாக்க மையத்தின் மூலமாகவும் டூர் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு 120,000 ரூபாயில் 50,000 ஆட்டையை போட்டுக்கிறாங்களோ அந்த 50,000 சாதாரணமாக நினைக்கக்கூடாதுங்க. வருஷத்துக்கு 10 கோடி ரூபாய்க்கு மேலே ஒரு மாவட்டத்தில் மட்டும் ஊழல் பண்ணுறாங்க, எடுத்துக்கிறாங்க கையாடல் வேளாண்மை துறையில் ஒரு வருஷத்துக்கு. அது வந்து ஒரு திட்டத்தில் மட்டும் வேளாண்மை துறையில் தான் அதிக அளவுக்கு ஊழல் முறைகேடு திமுக ஆட்சியில் கூடுதலாக நடக்குது. முன்னாடி நடந்துச்சு, இப்போ கம்மி அதிக அளவுக்கு நடக்குது. அதே மாதிரி மீன்வளத்துறையில் அந்த மீன் பண்ணை மீன் குட்டை இது மாதிரி வெட்டுறாங்கிற பேரில் ஏகப்பட்ட பணம், அதுக்கு உண்டான ஆவணங்கள் கேட்டால் எதையுமே தர முடியாது. புதுக்கோட்டை மாவட்டத்தில் மீன் பண்ணை நீங்கள் எத்தனை பண் மீன் பண்ண வச்சுருக்கீங்க, எத்தனை மீன் குட்டைகள் வெட்டினீங்கன்னு சொல்லி நம்ம தகவல் அறிவு அமைச்சகத்தில் எதிராக மனு போட்டு தகவல் கட்டோம்னா தகவல் அங்கே இயலாது, இல்லைனா தகவல் மனு வந்து காலாவதி ஆகிறது. தயவுசெய்து அண்ணன் அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் நீங்கள் திருச்செந்தூரில்
நீங்க தொடர்ந்து நீங்க வெற்றி பெற்றுட்டு வரீங்க. ஆனா அந்த மக்கள் மத்தியில கடைசி நேரத்துல பணத்தை கொடுத்து ஜெயிச்சறீங்க. எந்த நல்லதும் நீங்க பண்றது மாதிரி தெரியல. தூத்துக்குடி மாவட்டத்தில் மேயரும் அப்படி அமைஞ்சிருக்காரு. மேயரும் வந்து ஆரம்பத்தில் சிறப்பாக செயல்பட்டார். அவர் கூட ஒருத்தர் ரொம்ப நெருங்கினவர், கஞ்சா வித்தார், அந்த மாதிரிலாம் அங்கே உள்ள தூத்துக்குடியில் வந்து நமக்கு ஒருத்தர் தகவல் தெரிவித்தார். அது மாதிரிலாம் திமுக ஆட்சினாவே அடாவடி அப்படிங்கிற ஆட்சி அப்படிங்கிற ஒரு பேர் வந்து இன்னும் மறையலை. அதை மறைக்கிறதுக்கு கொஞ்சமாவது நீங்கள் முயற்சி பண்ணீங்கன்னா உங்களுக்கு வர எம்பி தேர்தலில் ரெண்டு ஒரு சீட்டாவது கிடைக்கும். என்னடா ரெண்டு ஒரு சீட்டுன்னு அப்படியே மொத்தமாக அது பண்ணுறேன்னு கேட்குறீங்களா? நீங்கள் திமுக மீண்டும் எம்பி தேர்தலில் ஏதாவது ஜெயிக்கணும்னா எல்லா அமைச்சர்களையும் இன்னும் ஒரு 6 மாதத்துக்கு பணம்னு ஆசைப்படாமல், கமிஷன்னு ஆசைப்படாமல், ரோடு பொதுப்பணித்துறை இதிலெல்லாம் 20% கமிஷன் வாங்காமல் நீங்கள் வந்து இது பண்ணுங்க. பின்னாடி 2024 அப்புறம் நீங்கள் என்ன வேணாலும் பண்ணி தொலைங்க. அப்படின்னாவது ஏதாவது கூப்பிட்டு ஏதாவது தலைமை ஏதாவது பேசணும். ஒன்றுமே இல்லைங்க. இங்கே யாரை வேணாலும் கட்டுப்பாடற்ற கட்சியாக இருக்குது திமுக. அமைச்சர்கள் 20% கமிஷன் வாங்கிக்கிங்க. அங்கே உள்ள லோக்கல் எம்எல்ஏவுக்கு 10% பிரயோஜனம் இல்லை. எம்எல்ஏ எல்லாம் தலையில் துண்டு இல்லை, போர்வையை போட்டுட்டு உட்காந்துருக்காங்க. போச்சு, திமுக ஆட்சியில் நம்ம பட்ட கடனை கூட அடைக்க முடியலன்னு ரொம்ப வேதனையில் இருக்காங்க. ஒரு பக்கம் உள்ளாட்சியில் நீங்கள் எந்த நிதியும் ஒதுக்கலை, ஒரு பக்கம் எல்லா எம்எல்ஏவும் நீங்கள் அவங்க வைத்தறிச்சல விழுந்துட்டீங்க. இப்படி எல்லா வகையிலையுமே ஒவ்வொரு இடத்துலையும் நீங்கள் வந்து வயிற்றுல வயிற்றுல அடிக்கக்கூடிய நிலைமையை நேராக திமுக வந்து நீ 20% கமிஷன் வாங்கன்னு சொல்லலை. ஏவா வேலுக்கெல்லாம் எதுக்குங்க ரெண்டு துறையில் அமைச்சர் பதவி கொடுத்தீங்க? ஏவா வேலுக்கெல்லாம் மறுபடியும் எம்எல்ஏவாக இருந்தால் நாடு என்ன அப்படியே சுடுகாடாக போயிருப்போதா என்ன? அம்மையார் ஜெயலலிதா மட்டும் ஆட்சியில் இருக்கும்போது என்னென்ன நடக்கும் தெரியுமா? யாராவது தப்பு பண்ணாங்கன்னு செவிக்கு வந்துச்சுன்னா ஊழல் முறைகேடுங்கிறது அது நடக்கத்தான் செய்யும் எல்லா இடத்துலையுமே. ஆனால் அளவுக்கு அதிகமாக 20%, இன்னும் கொஞ்ச நாள் பாருங்க, அந்த எம்பி எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் 25% நெடுஞ்சாலைத்துறையிலையும் பொதுப்பணித்துறையிலையும் அந்தந்த அமைச்சர் வந்து கமிஷன் வாங்க போகிறாங்களாம். எம்எல்ஏவுக்கு 1% கூட கிடையாது. எம்எல்ஏவுக்குலாம் நீங்கள் வந்து ஆப்பு தான் வைக்கிறீங்க நல்லா. ஆகையினால மீன்வளத்துறை அமைச்சர், மற்ற அமைச்சரெல்லாம் விட்டுருங்க, மீன்வளத்துறை அமைச்சர் நீங்கள் வந்து இந்த மீன்வளத்துறையை எப்படியாவது அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு கொண்டு போகணும். இதில் வந்து நிறைய ஊழல் முறைகேடு நடந்துகிட்டு இருக்கு, அதையும் நம்ம மனு போட்டு எடுத்துக்கிட்டு இருக்கோம். இன்னும் பல்வேறு தகவல்களை நம்ம ஊருக்குள்ளகைக்கு அம்பலப்படுத்துறதுக்கு நம்ம தயாராக இருக்கோம். தயவுசெய்து உங்கள் மாவட்டத்தில் உங்களுக்கு போட்டி அமைச்சர்னு ஒருத்தவங்க இருக்காங்க, கீதாஜீவன், அவங்களுக்கு போட்டியாவது நீங்கள் நல்ல பேர் சம்பாதிக்கணும். நல்ல பேர் சம்பாதிக்கணும்னா தூத்துக்குடி மாவட்டத்தில் இருந்த பத்தாது, புதுக்கோட்டை மாவட்டத்துக்கு வாங்க. அங்கே வந்து குளத்தூர் பகுதியில் இருக்கக்கூடிய பல்வேறு பகுதிகளில் எந்த இடத்துலையுமே மீன் பண்ணைன்னு கிடையாது. ஒரு அரசாங்க மீன் பண்ணை திருச்சியில் அசூரில் மட்டும்தான் இருக்குது. வேறு எங்கேயுமே நமக்கு தெரிஞ்சு மீன் பண்ணைன்னு அரசாங்கம் வைத்திருக்கக்கூடிய மீன் பண்ணைன்னு கிடையாது. தயவு செய்து மீன் பண்ணை வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணி ஒரு ஒன்றியத்துக்கு ஒரு மீன் பண்ணை ஆரம்பிங்க. ஒரு ஒன்றியத்துக்கு ஒரு மீன் பண்ணை, ஒரு 5000 பேருக்கு வேலை கொடுக்குற மாதிரி ஒரு மீன் பண்ணை தொடங்கி அதில் இந்த மக்கள் நலப்பணியாளர்னு நீங்கள் தான் கொண்டு வந்தீங்க. 15000 பேர் இருக்காங்க. இன்னும் நிறைய பேர் தேவைப்படுவாங்க. ஒரு ஒரு ஒன்றியத்துக்கு நீங்கள் வந்து மீன் பண்ணை தொடங்கினீங்கன்னா குறைஞ்சபட்சம் 2000 பேர் நீங்கள் வேலைக்கு எடுக்கலாம். இப்போ புதுக்கோட்டை மாவட்டத்தில் 9 ஒன்றியம் இருக்குது, 9218, ஒரு 20000 பேர் வேலைக்கு. தமிழ்நாடு முழுக்க மீன் பண்ணை, மீன் பண்ணை ஒரு ஒன்றியத்துக்கு ஒரு மீன் பண்ணை அப்படி கொண்டு வந்தால் தமிழ்நாடு முழுக்க தோராயமாக 1000000 பேர் இன்னும் சொல்ல போனால் கிட்டத்தட்ட 1,00,000 பேர் பயனடைவாங்க. நிரந்தர பணியாளர்கள், தற்காலிக பணியாளர்கள். அப்போ திமுக ஆட்சிக்கு கூடுதலாக ஓட்டு கிடைக்கும். நான் சொல்கிறது பூரா திமுக ஆட்சிக்கு நல்லது தான் சொல்கிறேன். ஆனால் இன்னமும் திமுக ஆட்சியை வேணும்னே ஊழல் பண்ணுது ஊழல் பண்ணுதுன்னு நம்ம குறை சொல்கிறது மாதிரி நீங்கள் நினைக்கிறீங்க, அதுதான் கிடையாது. இந்த ஆட்சியில் இந்த ஆட்சி மேலும் இருக்கிற காலகட்டங்களில் இந்த மக்களுக்கு நல்லது செய்யணும், அரசுக்கு பொருளாதார இழப்பை ஏற்படுத்தாமல் வருவாயை ஈட்டி இந்த மக்களுக்கு நல்லது செய்யணும். அதுக்கு தான் ஒரு ஒன்றியத்துக்கு ஒரு மீன் பண்ணை தொடங்குங்க, 2000 பேருக்கு வேலை கொடுங்க. புதுக்கோட்டை மாவட்டத்தில் 9 ஒன்றியம் இருக்குது, 9218, 18000 பேர் நிரந்தர பணியாளர் தேர்வு பண்ணலாம். அதில் மக்கள் நல பணியாளர் ஒரு 500 பேரை தேர்வு பண்ணுங்கள். அந்த மாவட்டத்தில் அந்த மாவட்டத்தில் 500 பேர் தான் இருப்பாங்க, அது 300 பேர் இருப்பாங்க, அவங்கள தேர்வு பண்ணுங்கள். மீதி படித்த இளைஞர்களை 8வதுலேருந்து போதும், அதுக்கு படிப்பு 8வது போதும், எழுது படிக்க தெரிஞ்ச போதும், 8வதுலேருந்து 12வது வரலையும் அதுக்கு மேலே பட்டதாரிகள்லாம் சேர்த்து அவங்களுடைய மானத்தை வாங்காமல் அவங்களுக்கு வேறு வேலை கொடுங்க, உயர் பதவியில் ஏதாவது வேலை கொடுங்க. அடிப்படை அந்த உடல் உழைப்புக்கு சம்பந்தமாக 8வதுலேருந்து 10வது வரலையும் படித்தவங்களுக்கு அந்த வேலை, அதுபோக இன்னும் கொஞ்சம் கூடுதல் பதவியாக இந்த மக்கள் நல பணியாளரை நீங்கள் அதில் தேர்வு பண்ணலாம். ஒரு ஒன்றியத்துக்கு ஒரு மீன் பண்ண ஆரம்பித்தா தமிழ்நாடு மிகப்பெரிய வளர்ச்சி அடைஞ்சிரும். மீன்வளத்துறை மிகப்பெரிய வளர்ச்சி அடைஞ்சு மீன்வளத்துறை அமைச்சர் அண்ணன் அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு பெரிய அளவுக்கு தமிழ்நாடுக்குள்ள நல்ல பேர் கிடைச்சிடும், திமுகவுக்கு நல்ல பேர் கிடைச்சிடும். நீங்கள் ஒரு துறையை வளர்த்து கொண்டு போகிறதுனால குறைஞ்சபட்சம் ஒரு 4 தொகுதி நீங்கள் ஜெயிக்கலாம். அதாவது நீங்கள் 4 தொகுதிங்க தான் ஜெயிப்பீங்கன்னு சொல்லலாம், 40 ஜெயிக்கலாம், 30 ஜெயிக்கலாம், 20 ஜெயிக்கலாம், 10 ஜெயிக்கலாம், ஜெயிக்காமையும் போகலாம். அது உங்களுடைய சூழ்நிலையை பொறுத்து இருக்கு. நம்ம சொல்றது இந்த மீன்வளத்துறையில் மட்டும் நீங்கள் ஒரு மாவட்டத்துக்கு ஒரு 9 ஒன்றியம் இருக்குது புதுக்கோட்டையில், 9 ஒன்றியத்தில் ஒரு ஒன்றியத்துக்கு ஒரு மீன் பண்ண ஆரம்பித்தா அப்போ 9 ஒன்றியத்தில் ஒரு ஒன்றியத்துக்கு 2000 பேர் வேலைக்கு எடுத்தாலும் 9218
எத்தனை ஆச்சு குறைஞ்சபட்சம் 10000 பேர் நீங்க வேலை எடுங்க தமிழ்நாடு முழுவதும் ஒவ்வொரு மாவட்டத்திலும் 10000 பேர் 10000 பேருக்கு நீங்க வேலை கொடுங்க மீன் வளத்துறை சம்பந்தமா எதுக்குங்க ஏந்து சிங்கப்பூர் அமெரிக்கா அது எதுன்னு வெளிநாடு போறீங்களா அப்ப அண்ணாமலை சொல்ற மாதிரி பணத்தை அண்ணாமலை சீமான் சொல்ற மாதிரி பணத்தை அமுக்கிறதுக்கு தான் போறீங்களான்னு நம்ம கேட்கல மக்கள் கேட்கறாங்க மீன் வளத்துறை அமைச்சர் தயவு செய்து ஒரு ஒன்றியத்துக்கு ஒரு மீன் பண்ணை ஒரு மாவட்டத்திற்கு 10 மீன் பண்ணை அமைத்து பல லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பை கொடுத்து அதன் மூலமாக ஓட்டு வங்கிகளை நீங்கள் பெற்று திராவிட முன்னேற்ற கழக அரசு நல்லதொரு ஆட்சி விடியல் ஆட்சி செய்ய நாம் வாழ்த்துகிறோம் அது விடியல் ஆட்சி செய்யாவிட்டால் மக்கள் அதற்கான தீர்ப்பை கொடுப்பார்கள் நன்றி வணக்கம்